ஆர்கே நகர் தொகுதியில் அனைத்து மக்கள் புரட்சி கட்டி கட்சி போட்டியிட இருக்கிறார். எங்கள் கட்சியின் சார்பாக கட்சியின் தலைவர் திரு ஜே செந்தில் ராஜா அவர்கள் களமிறங்குகிறார். அதிமுக தொண்டர்கள் துணையுடனும் மக்களுடைய பேராதரவுடனும் எங்கள் கட்சியின் தலைவர் திரு ஜே செந்தில் ராஜா அவர்கள் பேர் மகத்தான ஒரு வெற்றி அடைவார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறோம். எங்கள் கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டு காலமாக மக்களின் நலனுக்காக பணியாற்றி வருகிறோம். இந்த மக்களின் நலனுக்காக நாங்கள் பலமுறை குரல் எழுப்பி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போராடினோம். ஆனால் எங்களுடைய குரலுக்கு எங்கும் செவி சேர்த்த பெண் தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கட்சியை சார்ந்தே ஒருவர் கட்சியினுடைய சட்டசபையில் சென்று சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதம் வண்ணம் பேசுவார் என்று எண்ணி எங்களுடைய கட்சியின் சார்பாக ஒரு தேர்ந்தெடுக்க முடிவு செய்தோம். அதன்படி எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக எங்கள் தலைவர் செந்தில்ராஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் போட்டிக்கு, அதாவது வரவேற்கின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்று தெரிவிக்கிறோம். அதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் போட்டிருக்கோம். நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்தே, அதாவது கட்சி ஆரம்ப காலங்களிலிருந்தே மக்களுக்காக நிறைய குரல் கொடுத்துட்டே வந்திருந்தோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சமீப காலங்களில் நடத்த விஷயங்களை மட்டும் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். கர்நாடக அரசை காவிரி நிதி தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி சட்டம் ஆர்டர் போட்டும் கூட அவர்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னு ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம்னா, கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய அரசை மோடி அவர்களுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்கள் இந்த கடிதம் எழுதினோம். பரம்பரை வற்புறுத்தி கடிதம் எழுதினோம். எங்கள் கடிதத்துக்கு பதில் கடிதம் கூட வரவில்லை. அதைத் தொடர்ந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே தமிழக விவசாயிகள் குறைந்தபட்சம் 50 பேராக இறந்துட்டார்கள். அவர்களுக்கு ஏதாவது நிவாரண தொகையாக தமிழக பெற்றுத்தர வேண்டும் என்று அப்போதைய முதல்வர் ஓபிஎஸ்ஸிடம் நாங்கள் கடிதம் எழுதி கடிதம் மூலம் கேட்டோம். இந்த மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி வாங்குங்க அப்படின்ட்டு நாங்கள் பலமுறை வற்புறுத்தி நாங்கள் கடிதம் கொடுத்துரும். அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு இதுவும் ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நிவாரணத் தொகை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 15 கர்நாடகாவும் வறுமை கோட்டுகள் இருக்க அவங்களும் வந்து காவிரி அவங்களும் வந்து நதிநீர் அங்கும் தண்ணி இல்லை, அங்கும் வறட்சி, அங்கேயும் விவசாயிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி 15 விவசாயிகள் இருந்ததை கணக்கை காட்டி மத்திய அரசு 7,482 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது கர்நாடக அரசுக்கு விவசாயம் வேணும்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த 2 மாதத்தில் மட்டும் இறந்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நிர்வாண தொழில் தரல. இதை சொல்லி நீங்கள் மேற்குள்ள காமிச்சு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குங்கன்னு சொல்லி சென்ட்ரல் ஓபிஎஸ் தலைமையிலான அரசு அப்போது முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ்ட்டு சொல்லி நாங்கள் போராட்டம் கேட்டோம், இன்னும் கேட்டோம். எங்களோட கோரிக்கை எதுவுமே செவிசாய்க்கவே படவில்லை. எந்த ஒரு மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் எதுவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருமே எங்களுக்கு செவிசாய்க்கவே இல்லை. இது முக்கியமான காரணங்க. அதைத் தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா படிப்படியாக டிசம்பர் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனைகளால் வன்கொடுமை ஏற்பட்டு ஒரு கிராமப்புற மக்களையே வந்து ஒரு ஊரு விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி அதுக்காக மக்களிடம் ஆதரவு செலுத்தி மக்களுக்காக அதுக்கு ஒரு நல்லது ஒரு இது வேணும்னு சொல்லி கேட்டோம். அப்போது அதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் சென்று எந்த ஒரு இதுவும் அதிகாரிகளுமே சரியான செவிசாய்க்கவில்லை. ஒரு சிறிய கட்சியாக இருப்பதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்கள் சரி போராடி தொடர்ந்து போராட்டிதான் இருந்தோம். ஜனவரி மாதம் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு பிரச்சனையப்போ மாணவர்களுக்கு துணையாக இருந்தோம். நாங்களும் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க வந்து போராட்டங்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் போராட்டம் நடந்தோம். அது நம்ம இளைஞர்களுக்கும் நாங்கள் தனியாக போராட்டங்கள் அவங்க இணைந்து மக்களோட மக்களாக இணைந்து நாங்களும் போராட்டத்தில் இறங்கி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும். அதுக்கப்புறமேட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய முடிவில் வந்து ஏற்பட்ட அந்த கலவரம் போலீஸினால் ஏற்பட்ட கலவரத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்போது முதல்வர் அந்த ஓபிஎஸ் கடிதம் எழுதணும். இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு, அதாவது சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையை சட்டத்தை மீறுகிறது என்று இது போன்ற சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் அப்ரோவ் பண்ணோம். அதுக்கும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எந்த இதுவும் எடுத்த மாதிரி தெரியவில்லை எங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்து ஹைட்ரோ கார்பன் மேட்டர் வெளிவந்துச்சு. ஹைட்ரோ கார்பன் விஷயம் நாங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து கேல் இது திட்டத்தப்பவே வந்து இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ இருந்தே போராட்டம். அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் வந்தோடனே ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் சுற்றி பேண்டட்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரம் ரெண்டுக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தணும் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் அப்ரூவல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை கேட்டாலும் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறப்போ இது நடக்கலை, வேறு மாற்றுக்கட்சி தலைமையில் தான் இது அப்ரூவல் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி இருக்கிற ஆட்சி அப்ரூவல் பண்ணால் தான் அது ஆக்டிவ் ஆகும்.
அதனால நாங்க என்ன கேட்கறோம்னா, ஆளும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அப்ரூவ் பண்ணக்கூடாது, அதுக்கு வாங்க அவரும் அப்புறம் அனுமதிக்க கூடாது என்பது எங்களுக்கு வேண்டுகோள். அதையும் நாங்கள் லெட்டர் மூலமாக அறிவித்தோம். லெட்டர் மூலமாக பல முறைகளை தொடர்ந்து பண்ணும்போது யாருமே வந்து எங்களை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரிட்டன் ரெஸ்பான்ஸ் கூட எதுவுமே தரல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் நிறைய முறை மக்களுக்காக இப்போ நிறைய போராட்டங்கள் நிறைய அமைதியான முறையில் உண்ணாவிரதம்லாம் நடத்தி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். யாருமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத காரணத்தினால நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கட்சி சேர்ந்த ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு முன்னோடி முடிவு பண்ணுறோம். அதோடய முடிவாக தான் இன்று எங்கள் இன்று நாங்கள் மக்களுக்காக அனைத்து மக்கள் புரட்சி கட்சியினுடைய தலைவர் திரு ஜே செந்தில்ராஜா அவர்களையே சட்டமன்றத்துக்குள் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தி சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் சென்று மக்களின் குரலாக மக்களின் மனசாட்சியாக மக்களுக்காக அங்கே நின்று பேசி அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைகளை பெற்று தருவார் என்ற நம்பிக்கையுடன் இன்று நாங்கள் வந்து திரு செந்தில்ராஜா அவர்களை சட்டமன்ற தொகுதியில், அதாவது இடைத்தேர்தல் வரவேற்கிற இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரஸ் மீட்டிங் கூப்பிட்டோம். ஸோ அதனால் இதை நாங்கள் இந்த அறிமுக அறிவிக்கிறோம். இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களில் வந்து நம்ம அதுக்கான வேலைகளை மக்களை சந்திக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் இறங்கணும்னு சொல்லிட்டோம். அனைத்து மக்கள் புரட்சி கட்சி சார்பாக எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த இடைத்தேர்தலில் நின்று வென்று காட்டுவோம் என்ற ஒரு தீர்மானத்துடன் சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் இதர உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை இந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்க பரிந்துரை செய்ததின் பேரில் நான் ஆர்கே நகரில் நிற்கிறேன். கட்சியின் நிறுவன தலைவராகிய ஜே செந்தில்ராஜாவாகிய நான் போட்டியிடுகிறேன். எப்பொழுதும் போன்று இல்லாமல் இந்த இடைத்தேர்தல் மிக வித்தியாசமான முறையில் நடக்கும். ஏனென்றால் மக்கள் மிக தெள்ள தெளிவாகி விட்டார்கள் என்பதை கடந்த சில மாதங்களாகவோ தமிழ்நாட்டில் ஓராண்டு காலமாகவோ நிலவிக் கொண்டிருக்கு. பணத்திற்காக மக்கள் அணிப்படைய மாட்டார்கள் என்பதை கடந்த சில மாதங்களாக நாம் எல்லோரும் புரிந்திருக்கிறோம். அதே போன்றுதான் பணம் படைத்தவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாது. மக்கள் எண்ணங்கள் முற்றிலும் மாறிவிட்டது. அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், சில பிரச்சனைகளை மக்களுக்காக போராடணும் என்ற நோக்கத்துடன் இந்த தேர்தலில் முதன் முதலாக நாங்கள் நிற்க முடிவு செய்துள்ளோம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.